இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் தான் என்ஜின்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த டிசைன் வெறும் பைக்கில் மட்டும் இல்லாமல் மோட்டாரில், டிரான்ஸ்ஃபார்மரில், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்காக அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்தந்த பொருள் வேலை செய்யும்போது அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த ஹீட்டை குறைச்சி கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி டிசைன் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ஜின் சீஸாக கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த டிசைன் எப்படி என்ஜினை கூல் பண்ணும், அப்படியே கூல் பண்ணாலும் பெரிய பெரிய வண்டிகளில் இந்த மாதிரி இல்லாமல் அங்கே வேறு விதமாக தான் கூல் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், எதுக்கு ரெண்டு விதமான டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க? ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு டெக்னிக்கும் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த ரெண்டு கிண்ணத்துலையும் ஒரே அளவுள்ள சுடுதண்ணி நம்ம எடுத்துப்போம். இந்த சுடுதண்ணியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60°C. இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது அது 50°C தொடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த சின்ன கிண்ணத்தில் உள்ள சுடுதண்ணி 60°C 50°C தொடுறதுக்கு அரௌண்ட் 15 minutes ஆச்சு. இதே மாதிரி பெரிய கிண்ணத்துலேயே செஞ்சு பார்க்கலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த பெரிய கிண்ணத்தில் உள்ள சுடுதண்ணி 50°C தொடுறதுக்கு வெறும் 7 நிமிஷம் தான் ஆச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கிண்ணத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பெரிய கிண்ணத்தோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது பரப்பளவு அங்கே அதிகமாக இருக்குது. இதனால் இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வெப்ப கடத்தலும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்ஜின் ரன் ஆகும் போது அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கணும்னா அந்த என்ஜினோட சைஸை பெருசுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணால் அது பைக்கில் நிறைய இடத்த பிடிச்சிக்கும் அப்படின்றதுனாலையும், பைக்கோட எடையை அதை கூட்டிடும் அப்படின்றதுனாலையும் நம்ம அப்படி பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலிண்டர் பிளாக்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேப் விட்டு ஒரு தட்டு வடிவில் ஒரு டிசைனை ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இந்த டிசைனுக்கு பேர் தான் ஃபின்ஸ். இந்த ஃபின்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ஜினோட ஹீட்டை அவங்க வெளியேற்றுவாங்க. ஸோ இதை எப்படி வெளியேற்றுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது என்ஜின் ரன் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறதுனால அங்கே ஃப்ரிக்ஷன் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கம்பஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி அந்த சிலிண்டர் வால் முழுக்கவே ஈக்குவலாக தான் டிஸ்பியூட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சிலிண்டர் வாலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹீட் எனர்ஜி அப்சார்வ் பண்ணிவிட்டு அது அதிர ஆரம்பிச்சிடும். இந்த அதிர்வு பக்கத்தில் உள்ள ஃபின்ஸோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கூட மோதி அதையும் அதிர வச்சிடும். எப்படி இயற்கையாகவே வெப்பம் ஒரு சூடான பகுதியிலேருந்து சூடு கம்மியான பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அதே மாதிரி மாலிகுல்ஸோட அதிர்வு மூலயமா ஹீட் எனர்ஜி அந்த சிலிண்டர் வால்லேருந்து இந்த ஃபின்ஸுக்கு மூவ் ஆகும், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தான் நம்ம கண்டக்ஷன் சொல்கிறோம். இந்த ஃபின்ஸ் வெளிப்பகுதியில் இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே காற்றும் அதிகமாக போகும். இதனால் என்ஜின் மேலே காற்று பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது இந்த ஃபின்ஸில் உள்ள மாலிகுல்ஸ் வச்சுருக்க ஹீட் எனர்ஜி அந்த காற்றுல உள்ள மாலிகுல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான வேகத்தில் நடக்கும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒரு மெட்டீரியலேருந்து இன்னொரு மீடியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம கண்டக்ஷன் சொல்கிறோம். இதனால தான் அந்த பெரிய கிண்ணத்தில் உள்ள சுடுதண்ணி சீக்கிரமாக ஆறிப்போச்சு. ஸோ காற்றை பயன்படுத்தி என்ஜினை கூல் பண்ணுறது தான் நம்ம ஏர் கூலிங்னு சொல்கிறோம். இந்த டெக்னிக் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது இன்ஜினோட கெப்பாசிட்டி பொறுத்தும் அதில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்ஸ் பொறுத்தும் மாறுபடும். உதாரணத்துக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி பெரிய பெரிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் கூலிங் டெக்னிக்கை பயன்படுத்த மாட்டாங்க, அதுக்கு பதிலாக லிக்விட் கூலிங் டெக்னிக் தான் பயன்படுத்துவாங்க. லிக்விட் கூலிங் டெக்னிக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ஜினை சுற்றி ஒரு கூலண்ட் லோ டெம்பரேச்சரில் அதை சுற்றி வரும். அப்படி சுற்றி வரும்போது என்ஜின் உள்ள ஹீட் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ரேடியேட்டருக்குள்ளே போகும். உள்ளே போன இந்த கூலண்ட் ஒருவேளை அதிகப்படியான ஹீட் எடுத்துகிட்டு போச்சுன்னா அங்கே அதிக ப்ரெஷர் பில்டாக வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்க்க அங்கே ரேடியேட்டர் கேப்பை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி குக்கருக்குள்ளே இருக்க ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண விசில் வழியாக எக்ஸஸான ப்ரெஷர் வெளியே போகுதோ, அதே மாதிரி இந்த கூலண்ட்டில் உள்ள அதிகப்படியான ப்ரெஷர் அந்த ரேடியேட்டர் கேப் வழியாக போகும். அப்படி போகும்போது கொஞ்சோண்டு கூலண்ட் அது கூடவே எடுத்துகிட்டு போயிடும். இதை இதுக்குன்னே தனியாக ஒரு டேங்க் வச்சு அதை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதனால தான் பெரிய பெரிய வண்டிகளில் உள்ள ஓவர்ஃப்ளோ டேங்க்கில் உங்களால் கூலண்ட்டை பார்க்க முடியுது. சரி, ஓகே, இப்போது சரியான அளவில் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் உள்ள அந்த கூலண்ட் அந்த ரேடியேட்டருக்குள்ளே பாஸ் ஆகி போகும்போது அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக டியூப்ஸும் நிறையா ஃபின்ஸையும் கடந்து தான் போகும். இங்கே இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம இங்கே வச்சுருக்கிறதுனால அதோட ஓவரால் சர்ஃபேஸ் ஏரியா அங்கே அதிகமாக இருக்குது. இதனால் ஹீட்டான கூலண்ட் ஆயில் அந்த டியூப் வழியாக பாஸ் ஆகி போகும்போது அதில் உள்ள ஹீட் அந்த ஃபின்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். இப்போது ஃபின்ஸில் உள்ள ஹீட்டை நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்ன பண்ண மாதிரியே காற்றை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, இங்கே எக்ஸ்ட்ரலாக ஒரு ஃபேன் வச்சு அதுலேருந்து வர காற்றை ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி எக்ஸ்டல் சோர்ஸை யூஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது தான் நம்ம போஸ்ட் கன்வெக்ஷன் சொல்கிறோம். சரி, ஓகே, அந்த கூலான கூலண்ட் ஆயில் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆகையின் இன்ஜின் சுற்றி ஃப்ளோ ஆகும். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்,
பெரிய பெரிய வண்டியில் அதிகமான சிலிண்டர்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் அதிக சிசி உள்ள பைக்ஸில் வெறும் ஒரே ஒரு சிலிண்டர் தானே இருக்குது, அங்கே இருக்குது லிக்விட் கூலிங், பேசாமல் ஏர் கூலிங் டெக்னிக்கே பயன்படுத்திட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே இருக்குது லிக்விட் கூலிங் சிஸ்டம் அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சிசி அதிகமாக அதிகமாக ஹீட் ஜென்ரேஷன் அதிகமாகும். இதனால் ஏர் கூலிங் சிஸ்டம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, அது ஸ்டில் என்ஜினுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை குறைக்கணும்னா அங்கே ஏர் கூலிங் சிஸ்டம் தாண்டி லிக்விட் கூலிங் சிஸ்டம் அங்கே தேவை தான். இன்னும் சில பைக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஏர் கூலிங் சிஸ்டம் ப்ளஸ் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இந்த ரெண்டு டெக்னிக்கும் சேர்த்தியே தான் பயன்படுத்துவாங்க. அதுவே வேறு சில பைக்ஸில் என்ன தான் சிசி அதிகமாகவே இருந்தாலும் அங்கே ஏர் கூலிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துவாங்க. இது எதை பொறுத்துனா அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அதுக்குண்டான அனலிசிஸ் எல்லாம் பண்ண பிறகு தான் அந்தந்த கம்பெனிஸ் அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி கூலிங் சிஸ்டமாக பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, ஓகே, இந்த ரெண்டு டெக்னிக்குமே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பின்ஸோட பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் இந்த பின்ஸை வெறும் பைக்கில் மட்டும் இல்லாமல் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எங்கெங்கெல்லாம் எஃபெக்டிவாக நடக்கணுமோ அங்கெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரியே மோட்டாரில், டிரான்ஸ்ஃபார்மரில், எலக்ட்ரானிக் சிப்ஸில் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம பார்த்த மாதிரியே பைக் சம்மந்தமான கேள்விகள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கார்டில் அதோட ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.